ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு ஓவியம் இந்த காணொளி மூலமாக ஒரு புத்தகத்தின் அலசல் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீசு செல்லப்பா அவர்களால் எழுதப்பட்ட வாடிவாசல் என்ற ஒரு குறு நாவல் பற்றி இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் காளையையும் காளையை அடக்குபவனையும் பற்றிய கதைதான் இந்த வாடிவாசல் அதற்கு முன்பாக ஜல்லிக்கட்டு பற்றிய சில அறிமுகத்தை நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒட்டுமொத்த உலக ஊடகங்களே வாடிவாசலை பற்றியும் ஜல்லிக்கட்டை பற்றியும்தான் பேசினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே மண்ணின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீது இந்திய உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த தடை உத்தரவை நீக்கக்கோரி நமது ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்தை மெரினா கடற்கரையில் நடத்தினார்கள் மெரினா புரட்சி இளைஞர்களின் எழுச்சி என்ற போராட்டம் நம்முடைய மண்ணின் பாரம்பரியம் பறி போய்விடக்கூடாது என்று அனைவரும் போராடினோம் இப்போது வாடிவாசல் கதையின் மையக்கரு என்ன என்று பார்ப்போம் சீறி வரும் காலையின் வர்ணனையை வாசிக்கும் வாசகனுக்கு தான் உண்மையிலேயே வாடிவாசலில் நிற்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இருக்கும் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் நடக்கும் விவகாரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம்தான் அந்த வாடிவாசல் என்று கதையின் மையக்கருவை முன்னுரையில் கூறியிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் சீசு செல்லப்பா அவர்கள் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்களான பிச்சு மருதன் இருவரும் நெருங்கிய உறவினர்கள் இருவரும் செல்லாயி அம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெறும் களத்தில் ஜல்லிக்கட்டை காண வருகிறார்கள் ஜல்லிக்கட்டின் நுணுக்கங்கள் தெரிந்த வயதான கிழவர் ஒருவர் அந்த இளைஞர்களிடம் வாடிவாசலுக்கு வரும் காளைகள் குறித்தும் ஜமீன்தார் குறித்தும் விவரமாக விளக்குகிறார் பிச்சியின் ஊர் உசிலனூர் இந்த உசிலனூர் ஜல்லிக்கட்டிற்கே பேர் போன இடம் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு பிறந்ததே இந்த உசிலனூர் மண்ணில்தான் அப்படிப்பட்ட ஊரில் இருந்து வந்த அந்த இளைஞர்கள் மீது அந்த கிழவருக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது பிச்சியும் மருதுவும் வாடிவாசலுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காளைகளையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களின் தேடல் நீண்டு கொண்டே இருக்கிறது அவர்கள் வேறு ஒரு காளையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் ஜமீன்தாரிடம் உள்ள காரி என்ற காளையின் வருகைக்காகவே அவர்களின் தேடல் இருந்தது இளைஞர்கள் இருவருக்கும் காரியின் வரலாற்றை விவரிக்கிறார் கிழவர் காரியின் கதையை சொல்லும் பொழுது அம்புலி என்ற ஒரு கதாபாத்திரத்தையும் பதிவு செய்கிறார் அந்த இடத்தில் அம்புலி என்பவர் சுற்று வட்டாரத்திலேயே மாடுகளை அடக்குவதில் அதாவது சீறி வரும் காளைகளை அடக்குவதில் மிகவும் கைதேர்ந்த ஒரு மாடுபிடி வீரன் என்று அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் மேலும் அம்புலி ஜனாதிபதி கையாலேயே பதக்கத்தை வென்ற ஒரு மாடுபிடி வீரன் என்றும் கிழவர் பதிவு செய்கிறார் அப்பேற்பட்ட வீரனையே காரியானது குத்தி கொன்றுவிடுகிறது இந்த இடத்தில் நாம் இரு விஷயங்களை அறிந்து கொள்கிறோம் காரியின் வீரத்தையும் அறிந்து கொள்கிறோம் காரியைப் போல பல காளைகளை அடக்கிய அம்புலியின் வீரத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் அம்புலியின் போதாத காலம் காரியால் அவன் கொல்லப்படுகிறான் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிச்சியும் மருதனும் வாடிவாசலுக்கு வேடிக்கை பார்க்க வந்தவர்களான் என்று அதுவரைக்கும் நினைக்க தோன்றும் வாசகனுக்கு பின்னர்தான் தெரிய வருகிறது அந்த சிறந்த மாடுபிடி வீரன் அம்புலியின் மகன்தான் இந்த பிச்சு இறந்து போன தன் அப்பாவுக்கு தன் தந்தையால் அடக்க முடியாத அந்த காரியை அடக்கி தன் அப்பாவுக்கு ஏற்பட்ட பெயரை நிலைக்க செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு வந்திருப்பவன் பிச்சு இப்பொழுது நாம் ஜமீன்தாரை பற்றி பார்ப்போம் காரி ஜமீன்தாரின் மாடு ஜமீன்தாரின் காளையைப் போல வருமா அவரின் காளையை யாராவது அடக்க முடியுமா என்று மக்கள் பேசும் பெருமையை தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய பெருமை மரியாதை அந்தஸ்து அனைத்தும் ஆனால் கிழவருக்கோ மிகச்சிறந்த வீரன் அம்புலி அந்த அம்புலியே காரியால் கொல்லப்பட்டு விட்டான் தற்போது அந்த காரியை அடக்குவதற்காக அம்புலியின் மகன் பிச்சு வந்திருக்கிறான் பிச்சுவுக்கு ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது அதே நேரத்தில் அந்த ஜல்லிக்கட்டில் வெற்றி பிச்சுவுக்கா அல்லது காரிக்கா என்ற எண்ணம் கீழவரின் மனதில் தோன்றுகிறது இப்படி கதையை நகர்த்துகிறார் நமது ஆசிரியர் சீசு செல்லப்பா அவர்கள் பிச்சியா காரியா காளையா மனிதனா யார் வெற்றி சூடுவார் என்று படபடத்த இதயத்தோடுதான் நாவலின் கடைசி பகுதி இருக்கும் பிச்சி காரியை எப்படி அடக்குகிறான் தனது பெருமையை எப்பொழுதும் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஜமீன்தாரின் நிலை என்ன காரி என்ன ஆனது என்பதே கதை சுமார் எழுபது பக்கமே உள்ள இந்த குறு நாவல் அப்படி ஒரு விறுவிறுப்பை நமக்கு தருகிறது காணொளி பார்க்கும் நண்பர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வாடிவாசலை வாங்கி படியுங்கள் இது எனது பரிந்துரை மட்டுமே மேலும் போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள அழகு ஓவியத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்